அதே போன்று ஒரு பலமுள்ள மனிதன் தன்னுடைய பலத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் தெரியுமா? கோபத்தை அடக்கி, கோபத்தை மென்று விழுங்கி தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவன்தான் உண்மையான பலசாலி. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், லைஸ் ஷதீது பிஸ்ஸுரா இன்னம ஷதீது அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கதப். யுத்தகலத்தில், போராட்டத்தில் எதிரிகளை வெட்டி வீழ்த்தக்கூடியவன் அல்ல உண்மையான வீரன். உண்மையான வீரன் யார் என்றால், கோபம் ஏற்படுகின்ற நேரத்தில் தன்னை அடக்கிக் கொள்கின்றானே, தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கின்றானே, அவன்தான் உண்மையான வீரன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே பலமுள்ள ஒரு மூமின் கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவனாக, தன்னுடைய அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான் என்று நபி அவர்கள் வழிகாட்டினார்கள். அதே போன்று கோபத்திற்கு, கோபம் கொள்வதற்கு எதிர்ப்பதம் சகிப்புத்தன்மை. அப்ப இந்த சகிப்புத்தன்மை சில சஹாபாக்களிடத்திலே காணப்பட்டது. நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை அந்த பண்பை சொல்லி, அவர்களிடத்தில் அந்த பண்பு இருக்கின்றது என்பதை சொல்லி பாராட்டினார்கள். அவர்களில் ஒருவர் தான் அல் அஷஜ் அப்துல் கைஸ் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபீக லஹஸ்லதைன் யுஹிப்புஹுமல்லாஹ் அல் ஹில்மு வல் அனாத். உங்களிடத்திலே இரண்டு பண்புகள் உண்டு, அந்த இரண்டு பண்புகளையும் அல்லாஹ் நேசிக்கின்றான். அதிலே ஒன்று அல் ஹில்ம், சகிப்புத்தன்மை. இரண்டாவது வல் அனாத், நிதானம். சகிப்புத்தன்மை, நிதானம், இந்த இரண்டு பண்புகளும் உங்களிடத்திலே இருக்கின்றது. அந்த இரண்டு பண்புகளையும் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அந்த தோழரை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று கோபம் ஏற்படுவது என்பது இயல்பானது. இப்போ ரசூலுல்லாஹ் இங்க கோபம் ஏற்படுவதை தடுக்கல, கோபம் வந்தால் அந்த கோபத்தை மோசமான வடிவங்களில் வெளிப்படுத்துவதை தான் தடுத்தார்கள். இப்போ கோபம் ஏற்படுவது என்பது இயல்பானது, அது ஒரு இயல்பூக்கம், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. எனவே அந்த உணர்வை மோசமான வடிவங்களில் என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள்.